ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேசி சேனல் ப்ரசண்ட் டுடேஸ் வீடியோ சைட் மை சைட் ஹவு டு இன்க்ரீஸ் மை citation. சைட்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபார் ரிசர்ச்சர் ஃபார் academician, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த சைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ பாருங்க சைட் ஒரு பிக்சரை பார்க்குறோம் அதில் என்ன இருக்குது அதில் நமக்கு என்ன வேணும் இந்த பிக்சரில் எனக்கு சைட்டுங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம் இட் மீன்ஸ் மென்ஷன் இட் மீன்ஸ் கோட் ஆர் இட் மீன்ஸ் ரெஃபர் ஆர் இட் மீன்ஸ் ஸ்பெசிஃபை ஸோ இந்த பிக்சரை நான் பார்த்து அதில் இருந்து நான் சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அதை என்னுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறேன் திஸ் இஸ் கால் சைட்டேஷன் இந்த வீடியோ ரிசர்ச்சர் அகாடமிஷியன் கவர்மெண்ட் கார்பரேட் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் சைட்டேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒன்று உங்கள் சைட்டேஷன் உங்களுடைய ரிசர்ச் ஒர்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் சொசைட்டிக்கு இல்லை கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ரிசர்ச் ஒர்க் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகியிருக்கணும் அப்போ தான் ஸோ மெனி பீப்புள் வில் ரெஃபர் யுவர் ஜேர்னல் யுவர் ஆர்டிக்கல் ஃபைனலி அட்வர்டைஸ் யுவர் ரிசர்ச் ஒர்க் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கோபஸ் एल स्टूडेंट्सों, रिसर्च पड़े एल फैकल्टी रिशर्च स्कॉलर्स स्कोपस वैट रजिस्टर पड़ूंग इट द स्टैंडर्ड साइटेशन डेटाबेस वी गेट एनॉर्मस सपोर्ट वर्क फ्रॉम दिस स्कोपस वेबसाइट சி திஸ் இஸ் பல்க் ஸ்கோப்பஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் தீசிஸ் இருக்குது நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் ஸோ யுட்டிலைஸ் திஸ் ஸ்கோப்பஸ் டேட்டாபேஸ் ஸ்கோப்பஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைட்டிலில் எந்த இயரில் பப்ளிஷ் ஆகிருக்கு ரீசன்ட் வேணும் ரீசன்ட் ஓல்டு வேணும் ஓல்டு என்ன மாதிரியான சர்ச் நீங்கள் பண்ணலாம் ஃபில்டர் கொடுத்து நீங்கள் டேட்டாவை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மென்டலி இட் இஸ் ஃப்ரீ ரெஃபரன்ஸ் மேனேஜர் அகாடமிக் சோஷியல் நெட்வொர்க் சப்போர்ட்டிங் ஆல் த ரிசர்ச் பீப்புள் ஃபார் தியர் ரிசர்ச் ஒர்க்

സൈൻ അപ്പ് സൈനപ് ഇതാ സ്റ്റെപ്സ് ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് ഓപ്പൺ ദ മെൻഡിലേ വെബ്സൈറ്റ് കിവ് യുവർ ഇമെയിൽ സൈൻ അപ്പ് യു ഗെറ്റ് എ ഇമെയിൽ നോട്ടിഫികേഷൻ ഇൻ യുവർ ഇൻബോക്സ് ക്ലിക്ക് ഇറ്റ് ആൻഡ് രജിസ്റ്റർ ദിസ് ഈസ് ദ സ്റ്റെപ്സ് ഫോർ രജിസ്റ്റർ ആസ് ന്യൂ യൂസർ ഇൻ മെൻഡിലേ ഓർീ എൽസിർ പ്രോഡക്റ്റ് നമ്മൾ രജിസ്റ്റർ പണിട്ടോ மென்டலே வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் தென் வீ கேன் ஈஸிலி கெட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான ரிசர்ச்சுக்கு தேவையான சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த மென்டிலே இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம சில ரெஃபரன்ஸ் ஸ்டைல் பார்க்கலாம் ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னால் என்ன நம்ம மற்ற ரிசர்ச்சருடைய மற்ற ஆதர்ஸோடைய ஆர்டிகல்ஸை படிக்கிறோம் அதில் சில விஷயங்கள் எடுக்கிறோம் அதை வந்து நம்மளுடைய ரிசர்ச் பேப்பரில் கொட்டேஷனாக கொடுக்குறோம் சில இடத்துல அதை வந்து கோட் பண்ணுறோம் அப்படி கோட் பண்ணும்போது நம்ம வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் எந்த ரிசர்ச்சரோட எந்த ஆத்தருடைய பேப்பர்லேருந்து எடுத்தோம் ஜேர்னல் இருந்து எடுத்தோம் புக்கில் இருந்து எடுத்தோம் அதை வந்து கோட் பண்ணுறக்கு இங்கே ரெஃபரன்ஸ் ஸ்டைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைலுக்கு சர்டைன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒன்று வந்து ஃபஸ்ட் ஒன் ஏபிஏ ரெஃபரன்ஸ் ஸ்டைல் திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஏபிஏ ரெஃபரன்ஸ் ஸ்டைல் ஆதர் நேம் இனிஷியல் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் டைட்டில் லொக்கேஷன் ஆஃப் த பப்ளிஷர் என்ன வெப்சைட் யூஆர்எல் ரெண்டாவது புக் ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து ஆதர்கிட்ட இருந்து எடுக்கல ஏதோ ஒரு புக்கில் இருந்து எடுக்கிறீங்க புக்கோட ஆதர் புக்கு எந்த இயரில் பப்ளிஷ் ஆகியிருக்கு புக்கோட டைட்டில் எடிஷன் ஃபஸ்ட் எடிஷன்னாக இருக்காது செகண்ட் எடிஷன் டென்த் எடிஷனாக எடிஷன் நம்பர் பப்ளிஷரோடைய லொக்கேஷன் எடிட்டட் புக் புக்கு வந்து ஒரு ஆத்தர் எழுதலை ஒவ்வொரு சாப்டர் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க எடிட்டட் புக் அதுக்கு இந்த ஃபார்மேட் இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணலாம் ஈபுக் புக்கு வந்து பிரிண்ட் ஆகலை இபுக்காக வெப்சைட்டில் இருக்குது அதை ரெஃபர் பண்ணுறோம் அந்த ஈபுக்கில் இருந்து சில விஷயங்களை நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கு இந்த ஃபார்மேட் இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணணும் ஜேர்னல் ரெஃபரன்ஸ் இமேஜ் ரெஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரைனிங் உடைய ட்ரைனிங்குடைய ஒரு மாடல் பேட்ரிக் மாடல் கிக் பேட்ரிக் மாடல் டயக்ராமை என்னுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறேன் அந்த இமேஜ் நான் இந்த இமேஜ் அந்த இமேஜ் ரெஃபர் பண்ணும்போது அதை வந்து என்னுடைய ரெஃபரன்ஸில் சைட்டேட் சைட் பண்ணுறேன் பேட்ரிக்கோடைய மாடலை என்னுடைய ரிசர்ச் பேப்பரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ சைட் இட் வெப்சைட் ஐ அம் ரெஃபரிங் ஐ அம் யூஸிங் சம் வெப்சைட் இந்த ப்ரஸன்டேஷனுக்கு நான் வந்து ஸ்கோபஸ் வெப்சைட்டும் எல்சிவர் வெப்சைட்டும் மெண்டலே வெப்சைட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நான் ரெஃபரன்ஸில் கொடுக்கலாம் பப்ளிசைஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ரிசர்ச் ஒர்க்கை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ தான் அவங்க அதை யூஸ் பண்ண முடியும் அவங்க யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேப்பருக்கு நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கு சைட்டேஷன் கூடும் அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கேன் ஹவு கேன் ஐ ஷேர் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கை எப்படி ஷேர் பண்ணலாங்கிறதுக்கு ஸோ மெனி ஐடியாஸ் தந்துருக்காங்க அது இல்லாமல் அஸ் அ ரிசர்ச் ஸ்காலராக அஸ் அ ஸ்டூடெண்ட் அஸ் அ ஃபேக்கல்ட்டி எவ்ரி ஒன் ஜாயின் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் அகாடமிக் நெட்ஒர்க்ஸ் இந்த நெட்ஒர்க்ஸில் உங்களுடைய ரிசர்ச் ஒர்க் உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அதை ஷேர் பண்ணுங்க Other remain different authors, the people in this various network they refer for their research works, then automatically we get more citation. Thank you, by Dr. KC Pravin.